வெல்கம் டு புது பொண்ணு சமையலறை. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சூப்பரான சுவையான மட்டன் சாப்ஸ் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரை கிலோ மட்டன் சாப்ஸ் எடுத்திருக்கேன். சாப்ஸ் கேட்டாவே கடையில் நம்மளுக்கு தருவாங்க, இந்த மாதிரி வெட்டி தருவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் சாப்ஸ் வந்து. இப்போ வந்து நல்லா தண்ணியெலாம் ஊற்றி நான் கழுவி எடுத்துட்டேன். ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா கறியில் ஈரப்பதம் இருக்கும். நம்ம ஏற்கனவே கழுவுன தண்ணியே அதில் பாதியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் போட்டு நான் ஒரு நாலு விசில் வெட்டி எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து கடாய் வச்சு என்னென்ன மசாலா போடுறேன்னு காமிக்கிறேன். அஞ்சு ஸ்பூன் போல் நான் மிளகு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். மிளகு நல்லா வெடிக்கும், தள்ளிடுங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் லைட்டாக வதக்குங்க, ஏன்னா அது போடும்போது நல்லா வெடிச்சு நம்ம மேலே பட்டுரும். இப்போ நல்லா நான் வந்து மிளகு நல்லா வெடித்து நல்லா மொறுமுறுன்னு ஆகிடுச்சு, நான் எடுத்துட்டேன் தட்டில். அதே மாதிரி அஞ்சு ஸ்பூன் வந்து தனியாவும் எடுத்துட்டேன். நம்மளுக்கு நல்லா வறுபட்டுட்டாவே நல்லா வாசனையாக வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து கையில் உடச்சி பார்த்தீங்கன்னா மொறுமுறுன்னு இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்க வேண்டியது தான், நான் எடுத்துட்டேன் காட்டுறேன். அடுத்து வந்து பூண்டு எடுத்திருக்கேன். நான் வந்து ரெண்டு போல் பூண்டு எடுத்திருக்கேன், ரெண்டு முழு பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக எடுக்கணும், இல்லைனா விறுவிறுன்னு இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ அதையும் நல்லா வறுத்து இப்போ எல்லாமே நான் வந்து நைஸாக அரைக்க போகிற தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாலு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கணும், பெருசு பெருசாக இருக்கணும், ரொம்ப பொடியாக இருக்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், அதை கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும். வதக்கிட்டு இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு வெங்காயம். நம்ம வந்து இப்போ கறி வந்து வேக வச்சுக்கலாம், தண்ணியோடு அப்படியே ஊற்றி விட வேண்டியது தான். கறியெல்லாம் எடுத்து தனியாக போட்டுலாம் வதக்க வேண்டிய அவசியமே இல்லை, இந்த மாதிரி ஊற்றிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து வறுத்து வச்சுருந்த மசாலா எல்லாமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். அதை வந்து நம்ம ஊற்ற போகிறோம். நான் இந்த அளவுக்கு நைஸாக அவ்வளோ நைஸாக தண்ணி விட்டு அரைக்கலாம், தப்பே கிடையாது. தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம ஜாரில் இருக்கிறத கூட கழுவி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நம்ம கறியில் வச்ச அளவு தான் தண்ணி, அதுக்கு மேலே நம்ம தண்ணி வைக்கலை. இப்போ நல்லா கரண்டி போட்டு நல்லா கிண்டி விடுங்க மசாலா. நான் நல்லா கல் உப்பு வந்து சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பத்தலாம், அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். உப்பு போட்டனால நம்ம நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும், கொதித்து கிரேவி பதம் வரட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் இந்த போட்டு அப்படியே கிரேவி சாப்பிட்லாம், அப்படி இல்லையா சாம்பார் ரசம் அந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள் இந்த அளவுக்கு கிரேவி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு கரண்டி வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் அந்த அளவுக்கு வெந்துருச்சு. நீங்கள் ஒரே ஒரு எலும்பு எடுத்து இப்படி உழுக்குனீங்கனாவே போதும், அப்படியே கறி விழும், அந்த அளவுக்கு வெந்திருக்கு. மிளகோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி பிடிக்கல விறுமிளகாத்தூள் கூட போடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நானும் கொத்தமல்லி தூவிட்டேன், உங்களை வேறு பவுலில் வச்சு எப்படி இருக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. சூப்பரான சுவையான மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை இந்த விடைபெறுவது தீபா விஸ்வநாதன். நன்றி, வணக்கம்.